கனமழை மற்றும் புயலால் பாதிப்புகள் ஏற்பட்டால் அதிலிருந்து மக்களை பாதுகாக்க தமிழ்நாடு பேரிடர் மீட்புப் படையினர் நாகப்பட்டினம் மாவட்டத்திற்கு வந்துள்ளனர். வடகிழக்கு பருவமழை தீவிரமடைந்துள்ள நிலையில் வங்கக்கடலில் ஏற்பட்டுள்ள குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி தாழ்வு மண்டலமாக மாறி புயலாக உருவாகும் எனவும், அதன் காரணமாக தமிழகத்தில் பரவலாக 5 நாட்களுக்கு கனமழை பெய்யக்கூடும் எனவும் வானிலை ஆய்வு மையம் எச்சரித்துள்ளது. இந்நிலையில் நாகப்பட்டினம் மாவட்டத்தில் பரவலாக மிதமானது முதல் கனமழை பரவலாக பெய்து வருகிறது. தாழ்வான பகுதிகளில் மழைநீர் தேங்கி உள்ளதுடன் கனமழை மற்றும் கடல் சீற்றத்தின் காரணமாக மாவட்டத்தில் உள்ள 25 கிராம மீனவர்கள் 3வது நாளாக கடலுக்கு செல்லாததால் வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டுள்ளனர். இந்நிலையில் தொடர் மழை மற்றும் புயலால் பாதிப்பு ஏதேனும் ஏற்பட்டால் அதிலிருந்து மக்களை பாதுகாக்க தமிழ்நாடு பேரிடர் மீட்புப் படையினர் நாகப்பட்டினம் மாவட்டத்திற்கு வந்துள்ளனர். சப் இன்ஸ்பெக்டர் சூசைராஜ் ஆகியோர் தலைமையில் ஆவடியில் தலா 27 பேர் கொண்ட குழுவினர் வந்துள்ளனர். தமிழ்நாடு பேரிடர் மீட்புப் படையினர் ரப்பர் படகுகள், மரம் வெட்டும் கருவிகள், நீர்மூழ்கி பம்புகள் உள்ளிட்ட 15 வகையான உபகரணங்களை உடன் எடுத்து வந்துள்ளனர். தமிழ்நாடு பேரிடர் மீட்புப் படையினர் நாகப்பட்டினம் வலிவளம் பாலிடெக்னிக்கில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர்.